லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ட்ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது. விருதுநகர் மாவட்டம் சாட்சியபுரம் ரயில்வே மேம்பால பணிகள் இன்னும் 2 மாதத்தில் துவங்க உள்ளதாக சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ஜெயலாணி நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சிவகாசி சாச்சியாபுரம் ரயில்வே மேம்பால பணி என்பது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் விரைவில் அந்த பணிகள் துவங்க உள்ளது. இதுகுறித்து நம்முடைய பேசுவதற்காக சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் நம்முடைய அவங்க கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது இந்த ரயில்வே மேம்பால பணிகளுடைய கோரிக்கை வந்து எத்தனை ஆண்டுகளாக இருக்குது? இந்த மக்களுடைய கோரிக்கை எப்பொழுது வந்து நிறைவேற்றப்படும்? பணிகள் எப்பொழுது சார் துவங்கப்பட உள்ளது? அதாவது மக்களுடைய கோரிக்கை வந்து இது வந்து 2010 ஆரம்பித்தது. ஏன்னா அந்நேரம் தான் வந்து பிராட்கேஜை போட்டு ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சது. அப்போ கேட்டு அடைச்சி ஓப்பன் பண்ணும்போது கிட்டத்தட்ட மக்கள் அந்த இடத்த கடக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து இதை வந்து ஆரம்பித்தோம். அந்த போன கவர்மெண்ட்டில் வந்து அவங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை வந்து ஜியோ போட்டோட அதேமாரி இருந்துச்சு. 2021 பிறகு தான் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்னுடைய பணியில் மக்கள் வந்து திருப்பி திருப்பி அதை கேட்டதுனால என்னுடைய எலெக்ஷனுடைய மேனிஃபெஸ்டோவில் அது இருந்துச்சு மெயினான பாயிண்ட். ஸோ அந்த இதனால் நம்ம அதை வந்து ஆரம்பித்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி பிரச்சனை இல்லாமல் கோர்ட்டுக்கு போனவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி சமரசம் பண்ணி நம்ம வந்து 2022 வந்து எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கி விட்டோம். ஜீரோ ஆக்கினதுனால தான் இன்றைக்கி வந்து பயணி ஆரம்பிச்சு இன்றைக்கி டெண்டர் விட்டு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அநேகமாக இன்னும் ரெண்டு மாதத்தில் வேலை ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ வேலை ஆரம்பிச்சுறதுனால நம்ம வந்து இது வந்து மக்களுக்கு அந்த பக்கம் கல்லூரி போகிறவங்க அங்கிட்டிருந்து இங்கிட்டு வந்து வேலைக்கு வர்றவங்க இந்த ரெண்டு பேருக்கும் இது வந்து நீண்ட நாளுடைய கோரிக்கை நிறைவாகும். சார் எவ்வளோ ரூபாய் மதிப்பீட்டில் வந்து இந்த பாலம் கட்டும் பணி நடக்க உள்ளது? எவ்வளோ நாளில் சார் இந்த பணியை முடிக்கணும்? இதை வந்து நாங்கள் வந்து இப்போ டெண்டர் விட்டதுனால கான்ட்ராக்ட் கூட பேசணும். இந்த மொத்த தொகை வந்து 35 கோடி ரூபா ப்ளஸ் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். இந்த அடிப்படையில் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த பணி வந்து நாங்கள் கான்ட்ராக்டர்கிட்ட கேட்கும்போது அதேமா செப்டம்பர் அக்டோபரில் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அடுத்த டிசம்பருக்குள்ளே இதை முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதை முடிக்கணும்னா முழுமையாக முடியாது, கட்டடத்தை அந்த பாலத்தை பயன்படுற அளவுக்கு முடியும். ஸோ அப்படி முடியும் போது ஒரு 12-15 to 16 இது வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். முழு ஃப்ளெஜாக கீழே அண்டர் கிரவுண்ட் சப்வே எல்லாம் போட்டு முடிச்சு வர்றதுக்கு இன்னொரு ஒரு 10 அடிஷனலாக ஆகும். சிவகாசி என்பது ஒரு முக்கியமான பகுதி. பட்டாசு தொழிலாளர்களும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை வந்து அவர்களுக்கு இந்த பாலம் கட்டும் பணியை துவங்கும் போது மாற்று ஏற்பாடு என்ன சார் பண்ணியிருக்கீங்க? ஸோ இந்த இது நல்ல கேள்வி. ஏன்னா நாங்கள் வந்து முன்னால் யோசிக்கிறோம். நாங்கள் வந்து பாலம் ஆரம்பிக்கும் போது கேட்டை மூடிட்டோம்னு வச்சுக்கோங்க, மக்கள் எந்த பக்கம் போவான்னு தெரியாது. ஸோ அதனால் இப்போ வந்து கலெக்டர் மூலமாக பேசி அவர் வந்து அமைச்சர்கிட்டையும் பேசினதுனால அமைச்சர் வந்து எம்எல்ஏ சொல்கிறதுனால ஒரு மீட்டிங் போட்டு கன்க்ளூட் பண்ணுங்கனார். ஸோ கலெக்டர் கூட ஒரு மீட்டிங் போட்டோம். கலெக்டர் வந்து அதை வந்து பேசி நான் சொன்னதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் என்ன சொன்னார், நீங்கள் அதிகாரிகளை வச்சு ஒரு மீட்டிங் போட்டு ஸ்பாட்டை விசிட் பண்ணுங்கள். எம்எல்ஏ சொல்கிற மாதிரி ஸ்பாட்டை விசிட்டில் அங்கே என்ன பிரச்சனை வரும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ நேற்று அதை வந்து ஃபுல்லாக ஆய்வு பண்ணி டிஎஸ்பி வந்திருந்தாங்க, ஹைவேஸ் எஸ்சி வந்திருந்தாங்க, கார்ப்பரேஷன் இன்ஜினியர் வந்திருந்தாங்க, பஞ்சாயத்து பிடிஓ எல்லாம் வந்திருந்தாங்க, அதே மாதிரி யூனியன் சேர்மன் வந்திருந்தாங்க. ஸோ இந்த இது ப்ளஸ் என்னுடைய தலைமையில் போய் கம்ப்ளீட்டாக அந்த ரூட்டை பார்த்தேன். அதாவது சிவகாசியிலேருந்து சில்லுத்தூருக்கு போகிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத பார்த்தோன்னா, நம்ம வந்து பெரியகுளத்து ரோட்டில் திரும்பி விளாம்பட்டி ரோட்டில் போய் ஆனையூர் ரோட்டை பிடிச்சி திருப்பி வந்து சாஜாவரம் வெளியே வந்துடும், கோர்ட் மூலமாக வெளியே வந்துடும். அந்த ரோடெலாம் சில இது குறுகலாக இருக்குது, அதெல்லாம் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒய்டன் பண்ணுறதுக்கும் கேட்டோம். அதுக்கும் எஸ்டிமேட் போட்டு கொடுத்துட்டாங்க ஹைவேஸ்காரங்க, கிட்டத்தட்ட 1,20,00,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதையும் நம்ம பார்க்குறோம். அது வந்து எம்பி ஃபண்டோ எம்எல்ஏ ஃபண்டு ராஜ்யசபா எம்பி இதெல்லாம் கேட்டு வாங்கி மக்களுக்கு வந்து இன்னொரு 3 அதை ரெடி பண்ணணும். ஏன்னா அங்கே க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாற்றுப்பாதை ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி சில்லத்தூர்லேருந்து வந்து சிவாஜிக்கு வர்றவங்க வந்து லெஃப்டில் நம்ம வெள்ளையாவர ரோட்டில் திரும்பி திருத்தங்கள் வழியாக போயிடணும். ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து திருப்பி எம்புதுப்பட்டி ரோட்டில் திரும்பி சுக்ரார்பட்டி வழியாக வந்து மெயின் ரோடை பிடிக்கணும். அப்போ தான் அவங்களால அந்த வண்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம மாற்றுப்பாதை பண்ணியிருக்கோம். இந்த மாற்றுப்பாதையை வந்து இப்போ கலெக்டர்கிட்ட என்ன சொல்லணும்னா ஒரு முன்னோட்டம். அதாவது இப்போ நம்ம இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அது நடைமுறைக்கு கரெக்டாக இருக்குமா? ஏன்னா பேப்பரில் நல்லாயிருக்கு, டேபிள் ஒர்க்கு நல்லாயிருக்கு, பட் நடைமுறைக்கு அது சாத்தியமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு வெள்ளோட்டமாக வர்ற இந்த அடுத்த
வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ரெண்டு நாள் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறோம். காலையில் 8 மணி க்ளோஸ் பண்ணி 20ஆம் தேதி நைட்டு வந்து ஓப்பன் பண்ணுறோம். நியூஸ் 7 தமிழுக்காக சிவகாசியிலிருந்து செய்தியாளர் ஜெயலானி.